கட்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய ஸ்ரீ கந்தபுராணம் பாகம் ஐம்பத்தி ஏழு மூவாயிரவர் மறைந்தனர் அக்னி முகன் கொல்லப்பட்ட செய்தி கேட்டதும் சூரபத்மனுடைய குமாரர்கள் மூவாயிரம் பேரும் தந்தையிடம் வந்து அவரை தேற்றி தாங்கள் போருக்குச் சென்று எதிரிகளை அழித்து வருவதாக சொல்லி புறப்பட்டனர் அவர்களுடன் பலவகை படைக்கலங்களை ஏந்திக்கொண்டு அசுர வீரர்கள் சென்றார்கள் அசுரகுமாரர்கள் மூவாயிரம் பேரும் படைகளுடன் போருக்கு வந்ததைக் கண்டு லட்சம் வீரர்களும் விஜயன் முதலான ஆயிரம் பேர் வீரபாகுதேவரை பணிந்து போர் செய்ய தங்களுக்கு அனுமதி தருமாறு வேண்டினர் அவரும் இதற்கு இசைந்தார் விஜயன் ஜெயன் ரிஷபன் கரவீரன் அதிகோரன் அசலன் அதிகுணன் பாமணன் அந்தன் அகலகன் அனகன் சதவழி மாருதன் வருணன் சசிகண்டன் முதலானோர் கொதித்து எழுந்து ஊழிக் காலத்து புயலை போன்று பானங்களை மூவாயிரவர் மீது எய்தனர் அவர்களும் அநேக அஸ்திரங்களால் ஆயிரம் வீரர்களையும் தாக்கினர் அவர்களுடன் நிகழ்ந்த போரிலே விஜயன் தவிர மற்றவர்கள் அனைவரும் சோர்ந்து போய் மேலே செய்வது செய்வதறியாமல் திகைத்து நின்றுவிட்டனர் விஜயன் மிக கோபம் கொண்டு எண்ணற்ற பானங்களால் அசுர சேனையை நாசம் செய்தான் பல பானங்களை பிரயோகித்து அவர்களுடைய தலைகளையும் கை கால்களையும் அறுத்து தள்ளினான் என்ன ஆச்சரியம் அறுபட்ட உறுப்புகள் மீண்டும் உழைக்க அசுர வீரர்கள் ஆவேசமாக எதிர்த்தனர் எத்தனை முறைகள் வெட்டி எரிந்தாலும் அந்த உறுப்புகள் மறுபடியும் வளருவதால் அசுர வீரர்களை கொன்று வெற்றி காண்பதே இயலாது என்பதை விஜயன் உணர்ந்தான் அவர்களிடமிருந்து உயிருடன் மீள்வதே ஆறுமுக பெருமானுடைய அருளன்றி முடியாது என தோன்றியது கண்களில் நீர் பெருக அவரை துதித்தான் அப்போது வானிலே முருகப்பெருமான் தோன்றி விஜயா முன்னாளில் அளித்த வரத்தால் போரிலே அஸ்திரங்களால் வெட்டுண்ட இவர்களுடைய உறுப்புகள் மறுபடியும் வளருகின்றன பைரவ பைரவஸ்திரம் ஒன்றே இவர்களை அழிக்க வல்லது இதோ பெற்றுக்கொள் என்று கூறி அஸ்திரத்தை கொடுத்து மறைந்தார் விஜயன் அளவற்ற சந்தோஷம் கொண்டவனாய் அந்த அஸ்திரத்தை கையிலே தாங்கி மனதால் பூஜித்தான் அவனுடைய செய்கையை உண்ணர்த்தவன் என்ற அசுரப்படை தலைவன் பார்த்து விட்டான் அனைவரையும் ஒரே அஸ்திரத்தால் அழிப்பதற்காக அவன் முயற்சிக்கிறான் என்று நினைத்து அதை முளையிலேயே முறியடிக்க வேண்டுமென மாயாஸ்திரத்தை எடுத்து பிரயோகித்தான் அது யுத்த கலத்திலே விரைந்து பரவத் தொடங்கியது விஜயன் முருகனை தியானித்து பைரவஸ்திரத்தை விடுத்தான் அது யுத்த கலத்திலே சோர்வை பரப்பி வந்த மாயாஸ்திரத்தை அழித்து மூவாயிரம் பேரையும் சூழ்ந்து கொண்டது அவர்கள் இமை பொழுதில் அழிந்து போனார்கள் அவருடன் வந்த வீரர்கள் சிதறி நாலா பக்கங்களிலும் ஓடினார்கள் வீரபாகுதேவர் வெற்றி சங்கம் மூதி எங்கும் ஆனந்தத்தை பரப்பினார் தேவர்கள் மலர் பெய்தனர் கதிரவனும் அன்றைய போரிலே அவர்களுடைய பேரழிவு கண்டு மகிழ்ந்தவாறு மேற்கு திசையிலே ஆனந்தமாக மறைந்தார் திக்கஜம் மீண்டது பற்றி பாகம் ஐம்பத்தி எட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்